கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். யாத்ராகமம் 14:21. தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக எவ்விதம் கிரியை செய்கிறார் என்பதை காண்பது ஆர்வம் ஊட்டுவதா இருக்கிறது. இஸ்ரவேலருக்கு முன்பாக சிவந்த சமுத்திரமும் அவர்களுக்கு பின்னாக அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரின் சேனையும் இருந்த போது அச்சந்தர்ப்பத்தில் தேவன் அவர்களுக்காக கிரியை செய்தார். தேவன் அந்த இரவு முழுவதும் கிரியை செய்து கொண்டிருந்தார் என்பதை நாம் மறவாதிருப்போமாக. பல் சந்தர்ப்பங்களில் நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் அந்தகாரமான இரவுகளை சந்திக்கும் போது தேவன் இரவு முழுவதும் நமக்காக கிரியை செய்கிறவர் என்ற உண்மையை நாம் மறந்து விடுகிறோம். சில சமயங்களில் நாம் எங்கே போவது, என்ன செய்வது, நாளை தினத்தை எவ்விதம் சந்திப்பது என்று அறியாதவர்களாய் நம் அந்தகாரத்தில் இருப்பது உண்மையே. உதவி ஏதுமற்ற நிலையில் நம் மன்னாந்தரத்தில் தனித்து விடப்பட்டதை போல் உணர்கிறோம். ஆனால் அந்த இரவு முழுவதும் நமக்காக கிரியை செய்கிற ஒரு அற்புதமான இரட்சகர் நமக்கு இருக்கிறாரே, அவருக்கு ஸ்தோத்திரம். உலகிலுள்ள மிகவும் விலையேற பெற்றவையும் பிரகாசம் உள்ளவையுமான கற்கள் வெகு நீண்ட காலங்களாக பூமியின் அடித்தளத்தில் முற்றிலும் அந்தகாரத்தில் கிடக்கும் போதுதான் அவ்விதம் உருவாக்கப்படுகின்றன. நாம் புதிய எருசலேமாக கட்டி எழுப்பப்படுவதற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள கற்களாயிருக்கிறோம். எவ்வளவு அதிகமாய் நாம் அந்தகாரத்தின் வழியாக செல்லுகிறோமோ அவ்வளவு அதிகமாய் நாம் அவருடைய மகிமைக்காக பிரகாசிக்கிறோம். அந்தகாரமான இரவை வெற்றியுடன் கடந்து வந்தவர்களுக்காக கர்த்தர் பிரகாசமுள்ள விடுவெளி நட்சத்திரமாக விடியற்காலத்தில் வருவார். அருமையான தேவ பிள்ளையே, காரியங்கள் அசாத்தியமானவையாக தோன்றும் ஒரு சூழ்நிலை தற்போது உன்னை சந்தித்துக் கொண்டிருக்க கூடும். உன் இரவானது அதிக அந்தகாரமா இருக்கக்கூடும். அந்த இரவின் காரொருளின் ஊடாக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நீ மறந்துவிடாதே. இந்த சிந்தனையினால் பலப்படுத்தப்பட்டு திட நடந்தவனாக முன்னேறிச் செல். யாத்ராகமம் 14:15 ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ற அவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிவாயாக. ஆமென்.